எம்ஜிஆர் என்ன சும்மா நினச்சிங்களா, 2 வயசு குழந்தையா இருக்கும்போது அப்பா செத்து போயிட்டாரு. பிழைக்கிறதுக்கு வழியில் அம்மா கூட்டிட்டு சத்தியமாவை கூட்டிட்டு கும்பகோணம் வர்றாங்க. அங்கே வந்து வேலுநாயகன் ஒருத்தர் நாடக கம்மி தொடர வச்சிருக்காரு. பையன் வந்து அங்கே பள்ளிக்கூடத்தில் 3ஆம் கிளாஸ் ஆணையடிப்படையில் 3ஆம் கிளாஸ் மட்டும் எம்ஜிஆர் சேர்த்து விடுறாங்க. 3ஆம் கிளாஸ் மேலே படிக்கல, சாப்பாட்டு பிரச்சனை வருதுன்னு உடனே நாடகத்தை கூட்டி போய் லபாகுஷான ஒரு நாடகத்தை நடித்ததுக்கு, ரெண்டு பேரும் சக்கரபாணிக்கு ஒரே அம்மா இருப்பாங்க, நடித்ததுக்கு வாரத்துக்கு வந்து 4000 ரூபா கூலி, அதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். அப்படி வாழ்க்கை ஆரம்பித்து கொஞ்சம் படிப்படியாக பியூஸ் சின்னப்பாவுக்கு எம்ஜிஆர் ஸ்ரீபாட், அவர் ஹீரோ இவருக்கு ஹீரோயின் வேஷம் போடுவார் எம்ஜிஆர். அப்படி வாழ்க்கை ஆரம்பித்து 1936 எம் கே ராதாவுடைய சந்திரலேகாப்பட்ட கதாநாயகன் எம் கே ராதாவுடைய அப்பா கந்தசாமி மொழியார்னு அவர் நாடக ஆசிரியர், அவர் விகடனுடைய எடிட்டர் எஸ் எஸ் வாசனுடைய சதிலீலாவதி கதையை வாங்கி தன்னுடைய பையனுக்கு ஹீரோ போடக்காக படம் எடுக்கிறார். அதில் எம்ஜிஆர் துண்டு வேஷம் அறிமுகிறார். எம்ஜிஆர், டிஎஸ் பாலையா, என்எஸ் கிருஷ்ணன்லாம் அதை அறிமுகமாகறாங்க. கரெக்டாக 16 நாள் போலீஸ் வேஷத்துக்கு போய் டெய்லி நின்றுக்கார் எம்ஜிஆர். 16 நாள் அவருக்கு வேஷம் இல்லை. எலிசா டங்கன் தான் முதல்ல டைரக்ட் பண்ணுறார். சொல்கிறாரு, அந்த போலீஸ் வேஷத்துக்கு யாருப்பா பையன் அப்படின்னாங்க. சார் நான் ரெடியாக இருக்கேண்ணா. சைக்கிள் இருக்காப்பா அப்படின்னா, சைக்கிள் இல்லைங்களா, சைக்கிள் இல்லாமல் போய் போலீஸ் வேஷம் பண்ணி லெட் அஸ் ஹேவ் இட் சம் அதர் டே அப்படின்னாரு. சார் சார் இருந்து சார் வரணும்னா, எழுத்தாப்பில் ஒரு பொட்டி கடை இருந்தது, பொட்டி கடை ஒரு சைக்கிள் இருந்து, நேராக போய் எம்ஜிஆர் சைக்கிள் தூக்கிட்டு வந்துட்டார். ஒரு வேடிக்கை பாருங்க, சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேருக்கு சைக்கிளோட தெரியாது. தாய்மார்கள் எப்படிப்பட்ட தாய்மார்கள் பாருங்க, இப்போ விபத்து வந்துன்னு சொல்லிட்டு கார் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது, சைக்கிள் ஓட்டணும்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் சைக்கிள் ஓட்ட தெரியாது. அவுட்ஃபீல்டில் வச்சு சைக்கிள் ஏற்றி விட்டு ஒருத்தன் தள்ளி விட்றான், அப்படியே படலை பண்ணி போய் இந்த பக்கம் போத்துன்னு விடுறாரு. படைப்படி டேக் 2 படைய பண்ணுறாங்க. அதுக்குள்ள அந்த சைக்கிள் கபடி சைக்கிள் 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 திருடலப்பா, ஸ்டெல் கேம் வித் சைக்கிள் இஸ் ஆக்டிங்னர், இங்கிலீஷ் எனக்கும் தெரியும், சைக்கிள் கொடுக்க சொல்லி அப்படின்னாரு. அப்படி சொன்னவர் வந்து கிருஷ்ணன் மஞ்சள் கிருஷ்ணன். அந்த காலத்தில் வந்து எடிட்டராக இருக்கிறவன் பிஎஸ்சிஏ சைக்கிள் வச்சுக்கிறது, இப்போ கார் இன்றைக்கி வந்து பென்ஸ் கார் வச்சுருக்க மாதிரி பிஎஸ்சிஏ சைக்கிளுக்கு அவ்வளோ வேல்யூ ஆமாம். இன்னும் நேராக எம்ஜிஆர் போய், அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க, 16 நாள் வந்தால் இன்றைக்கி சைக்கிள் என்ன ஷார்ட்டு எடுக்க மாட்டாங்க, இதை முடிச்சுட கொடுக்குறேன்னு சொல்லி, அப்படி பழக்கமான எம்ஜிஆர் அவர்கள் 1952 நாம்னு ஒரு படம், கலைஞர் அவர்கள், காசிலிங்கம், பிஎஸ் யூரப்பா, எம்ஜிஆர் 4 பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க நாம்னு, அதுவும் ஊற்றிக்கிச்சு. இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது மலைக்கிழமை நடிச்சிருக்கார், மலைக்கிழமை வரல. இந்த டைமில் ராமண்ணா போய் ஒரு படம் எடுக்கலாம்ட்டு கூண்டு கிடிங்கிற படம், ஆனால் பிரமாதமான கதை. அதில் வந்து நீங்கள் நடிக்க முடியாது, வில்லன் வேஷம், சிவாஜி கணேசன் பண்ணிக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு அருமையான டீசெண்டான ரோலு, ஒரு 4-5 நாள் தான் வரும், நீங்கள் நடிங்க அப்படின்னோடனே எம்ஜிஆருக்கு அந்த இப்போ நாம் படம் ஓடலை, இப்போ வேறு படம் பெருசாக இல்லை, கணேசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது, அவங்க உலகத்திலே பெரிய ஆக்டரு, ஓகேப்பா நான் நடிக்கிறேன், உங்களுக்காக நடிக்கிறேன் அப்படின்னாரு. நம்ப மாட்டேங்க, எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிவாஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிக்க சினிமா வந்தவர். அந்த மரியாதையை முன்னிட்டு சிவாஜி கொடுத்த சம்பளத்தை விட 1000 ரூபாய் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேர்த்து கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா காலம் ஓடுது, 52, அதுக்கப்புறம் 65-66 அந்த பெற்றால் தான பிள்ளையா வரும்போது கிருஷ்ணன் பஞ்சிக்கிட்ட சொல்கிறாரு, அவர் எம்ஜிஆர் சொல்கிறாரு, உலகத்துலேயே பெரிய ஆக்டர்னா சிவாஜி, அவர் மாதிரி யாரும் வர முடியாது, பட் அவரை தொழிலை நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னாரு. அடிச்சு காட்டுறேன்னு சொன்ன மனுஷன் நீங்கள் நம்பி பாருங்கள், ஏவிஎம்மில் அன்பைவார் நடித்தார். அங்கே வந்து எங்கள் வீட்டு படம் பிச்சுட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மனு கப்பலோடி தமிழ் எடுத்து அங்கே வந்து 1001 படம் எடுக்க ஆரம்பித்தார். சாமநாத பிரிஸ் போய் குடியிருந்த கோயில் பண்ணார். ஜெமினியில் வந்து விளையாட்டு பிள்ளை, மோட்டாசன பிள்ளை, இரும்பு திரையை மோட்டாசனம் நடித்தார் சிவாஜி. அங்கே போய் ஒளி விளக்கு பண்ணார். இதெல்லாம் நீங்கள் சிவாஜி காம்பனு அத்தனையும் பிடிச்சிட்டாங்க மனுஷன், அப்புறம் நாட்டையும் பிடிச்சிட்டாங்க. நினச்சி பாருங்கள்.